நமஸ்தே வெல்கம் டு டிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி நம்ம இந்த வீடியோவில் ராஷ்டிரபாஷா பேப்பர் டூவில் கேட்கக்கூடிய வாய்ஸ் சேஞ்ச் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ராஷ்டிரபாஷா பேப்பர் டூ ரோமன் லெட்டர் எயிட்டில் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க எப்படி உங்களை ஹெட்டிங் பார்த்துக்கோங்க கின்ஹி ஹி தீன் வாக்கியூம்கா வாட்சிய பதிலியே வாட்சிய வாட்சிய அப்படின்னா வாய்ஸ் ஸோ வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும் ஆக்டிவ் ஆக்டிவ்லனா பேசிட்டிவ் பேசிட்டிவ் இல்லைனா ஆக்டிவ் ஸோ நார்மலாக நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன நான் சென் நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன் வச்சுக்கோங்களேன் இதே நம்ம பேசிவில சொல்லணும்னா மாம்ப மாம்பழம் என்னால் சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லுவோமா நான் மாம்பழம் சாப்பிட்டேன் மாம்பழம் என்னால் சாப்பிடப்பட்டது அப்படி சொல்லுவோம்ல அது பேசிவ் அப்போ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவ் பேசிவ் இந்த இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் நான் இப்போ இந்த கைடில் கொடுக்குற இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க போதும் நீங்கள் புக்கில் படிக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கைடில் படிக்கிறீங்கன்னாலும் பரவாயில்ல நான் இதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் அதில் மார்க் பண்ணி படிங்க ஸோ எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் இதை நல்லா லிசன் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இங்கே கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டாலும் ஓகே தான் கத்துவாட்சிய கர்ம வாட்சிய ராம் பாட் படுத்தாகை அதாவது இது ஆக்டிவ் இது பாசிட்டிவ் இப்போ ஆக்டிவ் பாடுங்கள் ராம் பாட் படுத்தாகை ராம் பாடம் படிக்கிறான் இப்போது இதை பேசு சொல்லுவோம் ராமனால் பாடம் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோமா நான் உங்களுக்கு ஒரு சிக்குட்டி குட்டி டிப் சொல்ல பாருங்கள் இதை கருத்து வாட்சியை கர்ம வாட்சியில் எழுதும் போது இங்கே சே ஆட் பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த ஒரு ரூல் பார்த்துக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக சே ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஜாதா அப்படி இல்லைன்னா ஜாதி இது ரெண்டும் கன்ஃபார்ம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சே ஜாத்தா இதை பார்த்துக்கோங்க ஸோ ஜாத்தா ஜாதி அது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் அந்த சென்டென்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும் இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ராம் பாட் படுத்தாகை ராம் சே பாட் படா ஜாத்தாஹை ராமனால் பாடம் படிக்கப்பட்டது அந்த பட்டது அப்படின்றதுக்கு இங்கே ஜாத்தா அப்படின்னு போடுறோம் அடுத்தது பாருங்கள் ஹம் ஹிந்தி சீக் தே ஹை

ஹம் சே கெஹூ ஜியாதாத்தாஹை ஜாத்தாஹை அடுத்தது பாருங்கள் அத்தியாபக் ஹிந்தி போலே டீச்சர் ஹிந்தி சொன்னார் அத்யாபக்ஸே ஹிந்தி போலீ கை அத்யாபக்ஸே சொலே அதாவது இன்னொன்று பாருங்க கொஷினில் ஹை இருந்தால் தான் நீங்கள் ஆன்சரில் ஹை போடணும் இங்கே ஹை இல்லை இது பாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்போ நீங்களும் பாஸ்ட்டில் தான் எழுதணும் அது நோட் பண்ணிக்கோங்க ப்ரெசென்ட்னா ப்ரெசெண்ட்டு பாஸ்ட்னா பாஸ்ட்டு ஃப்யூச்சர்னா ஃப்யூச்சர் அத்தியாபக்சு ஹிந்தி போலி கயி காந்திஜினே தேஷ்கி சேவா கி எடுத்துட்டு சே போடணும் காந்திஜி சே தேஷ்கி சேவா கி கால் கண்டிப்பாக சே ஆட் பண்ணும் பார்த்துக்கோங்க ராம் நே ராவன் கோ மாறா நே எடுத்துட்டு சே ராம் சே ராவன் மாறா கயா ராமனால் ராவணன் அடிக்கப்பட்டான் அடுத்து சரளானே தோ ஃபல் காயே ஸோ சர் சரளானே தோ ஃபல் காயே சரளா வந்து ரெண்டு பணம் சாப்பிட்டாங்க

கோ வந்துச்சுன்னா எடுத்துட்டுருங்க எடுத்துகிட்டு சே போடணும் பாஸ்ட்ல சே கூட போடுறோம் சே கூட கயா கை கையே போடுறோம் ஃப்யூச்சரில் சே கூட ஜாயேகா ஜாயேகி அந்த மாதிரி போடுறோம் பிதாஜி கபு ரூபியா பேஜேங்க அப்பா எப்போ காசு அனுப்புவாரு பிதாஜி சே கபு ரூபியா பேஜே ஜாயேங்கே பிதாஜியால் பிதாஜி சே கபு ரூபிய பேஜே ஜாயேங்கி ஸோ ஜாயேகின்றது ஜாயேங்கேன்றதை ஆட் பண்ணணும் ஏன்னா இது ஃபியூச்சர் ஃப்யூச்சர் வரும்போது சே கூட ஜாயேங்கே இல்லை ஜாயங்கி ஜாயேங்கா அப்படி ஆட் பண்ணுவோம் அப்பாறதால மரியாதையாக சொல்கிறதால ஜாயேங்கே நௌக்கர் காம் கர் ரஹா ஹை நான் வேலைக்கார வேலை செஞ்சுட்டு இருக்கான் இது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ரஹா வந்துச்சுன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நௌகர் சே காம் கியா ஜா ரஹா ஹை ஸோ ரஹாறதால ஜா ரஹா

சே கயா இது பாஸ்டின்றதால கயா போடுறோம் அப்போது கண்டிப்பாக ஒரே ஒரு டிப் என்னென்னா சே கண்டிப்பாக ஆட் பண்ணணும் ப்ரெசண்ட்னா ஜாத்தா பாஸ்ட்னா கயா ஃபியூச்சர்னா ஜாயங்கா ஜாயங்கி ஜாயங்கி இவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் கண்டிப்பாக சே ஆட் பண்ணி எழுதுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்யூ தன்யவாத்